Hello everyone, so BNYS Academic 2022-23 order offline counselling kaana documents required da namma paathirukkom. So already namma neenga enna enna documents ungaloda documents ready panni vekkanum for offline counselling ku ne discuss pannum previous video la. Indha video la namma parents oda documents neenga enna la required eduthu vechirukkom. So parents oda documents avlo complicated kediyadhu ungakitta illa. இப்போ நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் ஓகே, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும் அந்த ஆப்ஷனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேக் ஷுர் நான் சொல்ல சொல்ல நீங்கள் அதெல்லாமே நோட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக புரியும். ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, பிஎன்ஒய்ஸ் கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னாகும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ பிஎன்ஒய்ஸ் ரிலேட்டடாக கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம சேனலில் இருக்கும். நீங்கள் வீடியோஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிளேலிஸ்ட் விசிட் பண்ணி எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளே வரலாம். ஸோ பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட் என்ன டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், எடுத்துக்கோங்க. உங்கள் கூட ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு யார் கூட வராங்களோ அவங்களோட சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். அப்படி சில பேர்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இருக்காது, அப்போ என்ன பண்ணலாம் இந்த கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்பா அம்மா கிட்டே இல்லை அப்படின்னா தொலைஞ்சிருச்சு இல்லை மிஸ் ஆகிடுச்சு இல்லை வந்து அப்பாது மட்டும்தான் இருக்குது அம்மாது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா யாரது இருக்கோ அவங்களது எடுத்துக்கோங்க. இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டடி சர்டிஃபிகேட், அவங்களோட ஸ்கூல் டீசி எடுத்துக்கோங்க. அப்படி அவங்க படிக்கவே இல்லை அப்படின்னா ரெண்டுமே வேணாம். ஸோ நீங்கள் வந்து அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் என்ன பண்ணிக்கோங்க, நான் இலிட்ரேட் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் சரியா. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துக்க போகிறீங்க, அப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அவங்களோட ஸ்கூல் டீசி ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ண போகிறீங்க, எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி. ஸோ இந்த மூணுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் தான், திஸ் ஆர் திஸ் ஆர் திஸ். ஸோ அந்த மாதிரி தான், ஓட் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் கார்டு கொடுக்கலாம். ஸ்மார்ட் கார்டு இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அப்பா அம்மாவது ரெண்டுமே எடுத்துக்கோங்க, ரேஷன் கார்டு மட்டும் ஒன்று தான். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் அம்மாவது இருந்தாலும் ஓகே அப்பாது இருந்தாலும் ஓகே. ஸோ உங்ககிட்ட மேக்ஸிமம் இது மூணுமே எடுத்துகிட்டு போங்க சரியா. அப்போ தான் வந்து நமக்கு அட்லீஸ்ட் அவங்க ஏதாச்சும் ஒன்று வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னொன்று நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை அப்படின்னா வரி பண்ணிக்காதீங்க, அவங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பதில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலெக்ஷன் கமிட்டிக்கிட்ட அவங்க நான் எலிட்ரேட் அவங்க படிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கன்வே பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே அக்செப்டபிள் தான் ஓகேவா. பேரண்ட் சர்டிஃபிகேட் இவ்வளோ தான். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் டாக்குமெண்ட் ரெக்குவயர்டு எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ மேக் ஷுர் உங்களோட ஃபோட்டோ காப்பி மட்டும், ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன ஃபோட்டோ ஒட்டினீங்களோ அந்த ஃபோட்டோவோட காப்பி ஒரு 2-3 காப்பி எடுத்துக்கோங்க ஓகேவா. அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.